இந்த உலகம் உருவானதிலிருந்து இப்ப வரைக்கும் பல வகையான உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு. அப்படி உலகத்துல வாழ்ந்த உயிரினங்கள்லயே மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டா நிறைய பேரோட மைண்ட் மெக்லடான் மோசசாரஸ்னு சொல்லி ப்ரீஹிஸ்டாரிக் அனிமல் பக்கம் தான் போகும். பட் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ப்ளூ வேல்னு அழைக்கப்படக்கூடிய நீல திமிங்கலம் தான் இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய உயிரினம். இது எந்த அளவுக்கு மிகப்பெரியதுன்னு ஒரு சின்ன கம்பாரிசனோட சொல்லணும்னா, இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு ப்ளூ வேல் நாம கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மெக்லடானை விட 75% மிக பெருசா இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 80 to 100 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த உலகத்தோட லவுடஸ்ட் அனிமல் உங்களை அப்படியே விழுங்கினா என்ன ஆகும்? ஒரு திமிங்கலம் எதுக்குடா எங்களை விழுங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெல் ஆல்ரெடி ஒரு மனிதன் ஒரு திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள போய் மீண்டும் உயிரோட வந்து தன்னோட அனுபவத்தை சொன்னதா ஒரு வரலாற்று குறிப்பே இருக்கு. பட் அவர் எப்படி தப்பி பிழைச்சு வந்தாரு? உண்மையிலே திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு மனிதனால உயிர் பிழைக்க முடியுமா? வெல் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திமிங்கலம் உங்களை விழுங்கினால் திமிங்கலம் ஒரு மனிதனை விழுங்கினா என்ன ஆகும்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு திமிங்கலத்தால விழுங்கப்பட்டு மீண்டும் சர்வைவ் ஆகி வந்த ஒரு மனிதனை பத்தி பார்க்கலாம். 1891 ஜேம்ஸ் பாட்லின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கேப்டன் தன்னோட மாலுமிகளோட ஃபாக் ஐலண்டை தாண்டி கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஸ்பேம்வெல்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் திடீர்னு ஜேம்ஸ் பேட்லியோட கப்பலை தாக்குது. இந்த எதிர்பாராத தாக்குதல் மூலமா கடல்ல தவறி விழுந்த ஜேம்ஸ் பேட்லேவை அந்த ஸ்பேம்வெல் விழுங்கிடுது. பட் இதை நோட் பண்ணாத அவரோட மாலுமிகள் எப்படியோ ஒரு வழியா வேட்டையாடி அந்த ஸ்பேம்வெலை கொன்னுடுறாங்க. பட் அவங்களோட கேப்டன் எதுக்குள்ள இருக்காருன்னு தெரியாம தொடர்ந்து கடல்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தேடியும் தங்களோட கேப்டன் கிடைக்காததால ஃபைனலா தங்களோட முயற்சியை கைவிட்டுட்டு அவங்க வேட்டையாடின அந்த ஸ்பேம்வேலை கப்பல்ல ஏத்திட்டு கரைக்கு போறாங்க. அவங்க கரைக்கு போனதும் வேட்டையாடின அந்த ஸ்பேம்வேலை சமைக்கிறதுக்காக அந்த திமிங்கலத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த டைம்ல தான் அதோட வயிற்று பகுதியை கட் பண்ணும் போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பாக்குறாங்க. எஸ், அந்த வயிற்றுக்குள்ள இருந்தது அவங்களோட கேப்டன் தான். கிட்டத்தட்ட 36 மணி நேரங்களா அந்த திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள இருந்ததால தோலெல்லாம் அரிச்சு வெளுத்து போய் பார்வை பறி போன ஒரு கண்டிஷன்ல தான் அந்த கேப்டன் மீட்கப்பட்டாரு. பட் அவர் இன்னும் இறக்க மாற்றங்கள் ஏற்படும். கிட்டத்தட்ட 90 வகையான திமிங்கல இனங்கள் இருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ப்ளூ வேலுக்கு ரொம்பவே நெருக்கமான இனமா இருக்கக்கூடிய நம்ம ஜேம்ஸ் பெட்லேவை விழுங்கின அந்த ஸ்பேம் வேலையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு திமிங்கலம் உங்களை விழுங்கும் போது உங்களை கொல்லக்கூடிய 4 விதமான விஷயங்கள் அந்த திமிங்கலத்துக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதுல முதலாவதா இருக்கக்கூடியது அவைகளோட பற்கள் தான். சப்போஸ் ஒரு திமிங்கலம் உங்களை விழுந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற 40 to 60 சார்பான பற்கள் உங்க சதைகளை கிழிச்சு உங்களை பீஸ் பீஸ் ஆக்கி கொண்டுடும். இன்கேஸ் அந்த திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டு அதோட பற்கள்கிட்டேருந்து நீங்க எஸ்கேப் ஆனா கூட உங்களால உயிர் பிழைக்க முடியாது. காரணம், அதோட வாய்ப்பகுதிக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அதோட தொண்டை பகுதியில நீங்க சுவாசிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்சிஜனும் இருக்காது. ஃபுல்லாவே மீத்தேன் வாயுக்கள் மட்டுமே நிரம்பி இருக்கிற இந்த ஒரு இருட்டான பகுதியில தான் நீங்க இருப்பீங்க. சோ மீத்தேன் மட்டும்தான் இருக்கிறதால அது உங்க சுவாசத்தை பாதிக்கிறதோட உங்க பார்வையையும் அஃபெக்ட் பண்ணி ஃபைனலா மெமரி லாஸ்ங்கிற ஒரு கண்டிஷனை நீங்க ரீச் பண்ணுவீங்க. இதுக்கப்புறமா தான் மூணாவதா உங்களுக்கு ஒரு ஆபத்தான ட்ராப் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, நீங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டை பகுதிக்கும் அந்த திமிங்கலத்தோட வயிற்று பகுதிக்கும் இடையில ஒரு பெரிய உணவு குழாய் இருக்கு. பட் இந்த உணவு குழாய் HCl, அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஆசிடால நிரம்பி இருக்கும். நீங்க அந்த தொண்டை பகுதியில இருந்து அதோட வயிற்று பகுதிக்கு இந்த உணவு குழாயில தான் சறுக்கிட்டு வருவீங்க. அதாவது அமிலங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஸ்லைட் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோட தோல் மற்றும் கண்களை இழந்த ஒரு கண்டிஷன்ல தான் இந்த திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள வந்து விழுவீங்க. திமிங்கலங்களோட வயிற்று பகுதி 4 கம்பார்ட்மெண்டா பிரிஞ்சிருக்கும். மேலும் வயிற்றுக்குள்ள விழுந்த அந்த உணவை செரிமானம் பண்றதுக்காக இந்த 4 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஹார்ம்ஃபுல்லான
இருந்தா இந்த திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளேயும் உங்களுக்கு நடக்கும். இந்த நாலு வயிற்று பகுதிகளையும் கடந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா நீங்க வெளியே வந்துடுவீங்க. பட் ஹியூமனா கிடையாது, அந்த திமிங்கலத்தோட பூப்பா தான் நீங்க வெளியே வருவீங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு திமிங்கலத்தால விழுங்கப்பட்டா உயிர் பிழைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இல்லாத ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஜேம்ஸ் பட்லே 36 மணி நேரங்களா அந்த திமிங்கலத்துக்குள்ள இருந்து உயிர் பிழைச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னதெல்லாம் வெறும் மேலும் நீங்க வரலாற்றை செக் பண்ணி பாத்தீங்கன்னா மனிதர்கள் சுறாக்களால கொல்லப்பட்ட அளவுக்கு திமிங்கலங்களால கொல்லப்பட்டது ரொம்பவே ஒரு ரேரான விஷயமா தான் இருக்கும். காரணம், இந்த திமிங்கலங்களோட வாய்ப்பகுதி கிட்டத்தட்ட 400 to 500 மனிதர்களை ஒன்னா ஃபிட் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய பகுதி. பட் அவைகளால சின்ன சின்ன மீன்களை மட்டும்தான் விழுங்க முடியுமே தவிர ஹியூமன்ஸ் மாதிரி சைஸ்ல பெருசா இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சரை அவைகளால விழுங்க முடியாது. இதுக்கான காரணம், அவைகளோட வாய்ப்பகுதி அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. இதனாலதான் சுறாக்களை விட திமிங்கலங்கள் மிக பிரம்மாண்டமா இருந்தாலும் சுறாக்கள் அளவுக்கு அவைகள் மனிதர்களை தாக்குறது இல்ல. வெல், இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்க தாட்ஸ், குறிப்பா ஜேம்ஸ் பெட்லே பத்தின உங்க தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். பட் இப்ப பார்த்த மாதிரியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.